ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 10 வருஷ ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணியானது 3 வாட்டி ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கப் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வருஷமும் மும்பை அணியானது ஐபிஎல் மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணியானது கலந்துகிட்ட 3 போட்டிகளையுமே தோல்வியை தழுவியிருக்காங்க. குறிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா 3 போட்டிகளை சேர்த்துமே 44 ரன்கள் தான் எடுத்திருக்காங்க. இதனால நிறைய ரசிகர்கள் இவங்க மேலே வந்து கோபத்தையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. இந்நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா 52 பாலில் 94 ரன்கள், 10 ஃபோர்ஸ், 5 சிக்ஸ்னு அதிரடியாக விளையாண்டுருப்பாங்க. இது குறித்து ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் சச்சின் டெண்டுல்கர் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா சச்சின் டெண்டுல்கரை சந்திச்சு நிறைய ஆலோசனைகள் கேட்டிருக்காங்க. அப்போ சச்சின் டெண்டுல்கர் ரோஹித் சர்மாவுக்கு 4 மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி போட்டியில் விளையாடுறது, ஃபார்ம் அவுட் ஆனால் எப்படி திரும்பி ஃபார்முக்கு வந்து சூப்பராக விளையாடுறது, பால் வந்து எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் வந்து எப்படி அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சச்சின் டெண்டுல்கர் ரோஹித் சர்மாவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இதனால தான் இந்த மேட்ச்ல வந்து நான் சூப்பராக விளையாட முடிஞ்சிச்சு அப்படின்னு ரோஹித் சர்மா மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சினை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.